வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சாரா மார்க்கெட்டில் கடைகளுக்கு நகராட்சி சீல் வைத்ததை கண்டித்து புதுவை காமராஜர் சாலையில் வியாபாரிகள் மறியலில் ஈடுபட்டார்கள். புதுச்சேரியில் இன்றும் நாளையும் தளர்வுகளுடன் முழு ஊரடங்கு அமல். புதுவையில் ஊரடங்கு ஏன்? புதுவை ஆளுநர் விளக்கம். இது ஊர் அடங்கு என்று சொல்வதை விட கரோனாவை நம் ஊரை விட்டு அடக்குவதற்கான முயற்சி என்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டிற்கு வேண்டியதை எல்லாம் ஒரே நாள் வாங்கி வைத்து விட்டால் நாம் தெருவில் கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் இத்தகைய நடவடிக்கைகள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது என்றும் தெரிகிறது. ஆனால் வாழ்வு பத்திரமாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் உயிரோடு மகிழ்ச்சியாக நம் குடும்பத்தோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். புதுச்சேரியில் அனைத்து மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் ரெம்டெசிவிர் மருந்து தேவையான அளவு இருக்கிறது என்று சுகாதாரத்துறை இயக்குனர் மோகன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் ரூபாய் 10க்கு சுத்தமான உணவு வழங்கும் திட்டத்தை புதுவை ஆளுநர் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்கள் பலரும் பயன்படுவார்கள். தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் பிளஸ் டூ தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பிளஸ் டூ மாணவர்களுக்கு பள்ளிகளை நடத்தக்கூடாது என்று புதுச்சேரி பள்ளி கல்விக்குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி முழு ஊரடங்கு உத்தரவு எதிரொலியாக புதுவையில் பல கடைகள் மூடி கிடந்தன. பெரும்பாலும் மக்கள் நடமாட்டம் இல்லை. புதுச்சேரி ரெயின்போ நகரில் அரசு செவிலியர் வீட்டை உடைத்து 60 பவுன் நகை கொள்ளை. இது தொடர்பாக பெரிய கடை காவல் நிலையம் விசாரணை செய்கிறார்கள். ஊரடங்கு நாட்களில் ஹலோபதி, ஹோமியோபதி, யுனானி, நேச்சுரோபதி, நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆய்வகங்கள் 10 மணி வரை செயல்படலாம் என பேரிடர் வேளாண்மைத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி ஓட்டலில் தங்கியிருந்த சென்னை தொழிலதிபர் திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழப்பு. இது தொடர்பாக பெரிய கடை காவல் நிலையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். புதுச்சேரி ஊரடங்கு பற்றி புதுவை பஸ் நிலைய ஆட்டோ ஓட்டுநர் கருத்து முன்வைக்கின்றார். ஆட்டோ ஓட்டலாம் பஸ் ஓட்டலான்றபடி எல்லாமே வெறிச்சோடி கிடக்குது. தமிழ்நாட்டை போலவே இங்கேயும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஊரடங்கு இருந்தால் பரவாயில்ல. தமிழ்நாடை சார்ந்து தான் புதுச்சேரி மக்கள் வாழ்வாதாரமே இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து யாருமே வரல. ரெண்டு இன்றைக்கி வரமாட்டாங்க, நாளைக்கு வரமாட்டாங்க. அப்புறம் எப்படி எங்களுக்கு போகிற வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது? இதுக்கு அரசாங்கம் ஏன்னா ஒரு ஆட்டோ தொழிலாளர்கள் என்ன மாதிரி சுமத்துவங்க இல்லை பிளாட்ஃபார் கடை எல்லாருக்கும் ஏன்னா ஒரு நிதியுதவி கொடுக்கலாம். புதுவையில் இன்று 899 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. 453 பேர் குணமடைந்துள்ளனர். 9 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி கோலாஸ் நகரில் பிரெஞ்சு உரிமை பெற்ற முதியவரிடம் ரூபாய் 13 லட்சம் மோசடி. இது தொடர்பாக பெரிய கடை போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். புதுச்சேரி வாக்கு எண்ணும் மையங்களில் விருப்பப்படும் வேட்பாளர்கள் முகவர்களுக்கு பிபிசி கிட் தரப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் 1 லிட்டர் ரூபாய் 90.56 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 84.2 காசுகளுக்கும் விற்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.